அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி காலங்கள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் கொண்ட நம்பிக்கை மட்டும் என்றும் மாறக்கூடாது கொஞ்சம் நம்பிக்கையோடு போராடித்தான் பார்ப்போமே அந்த வெற்றி நமக்கு மட்டும் வாராதா என்ன நிச்சயம் ஒரு நாள் வரும் அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வேங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயா நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு உங்ககிட்ட வந்தால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜாதகம் எல்லாம் பார்த்து அமைப்பெல்லாம் பார்த்துட்டு போன ஜென்மத்தில் செய்த வினை பயன் செய்யப்பட்ட வினையின் வாயிலாக தான் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறீங்க கர்மா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா இந்த கர்மாவிற்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா சார் இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணை நன்மைகளையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியின் அடிக்கடி சொல்ல வரக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு வார்த்தை அதாவது ஒரு மனித வாழ்க்கையில் கர்ம வினை கர்ம வினை அப்படின்றது என்ன அப்படின்னாமா புதுதாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உருவாக்குவது கிடையாது அதை அடிக்கடி சொல்லியிருக்கேன் நம்ம வாழ்க்கையில நாம் என்ன செய்திருக்கிறோமோ அதை தான் நாம் அறுவடை செய்கிறோம் ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த உலகத்தில் எது உனக்கு எளிமையாக கிடைக்கிறதோ எது கிடைத்தால் நீ அதிக சந்தோஷத்தில் இருக்கிறாயோ அது நீ செய்த புண்ணியம் எதனால் உன்னுடைய மனம் வந்து எதை தேடி அதிகம் அலைகிறதோ எதை தேடி அதிகம் அலைந்தும் உனக்கு கிடைக்காமல் உனக்கு கவலையும் கண்ணீரையும் தெரிகிறதோ அது நீ செய்த பாவம் அப்படின்றத நாம என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும் சரி இப்போ கர்மா அப்படின்றத அழிக்க முடியுமா ஒரு ஒரு நம்மளுடைய ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஐயா நீங்க பேசுற எல்லா விஷயத்தையுமே நான் கேட்குறேன் ஆனா அடிப்படையில் முன் ஜென்மத்தில் செய்த கர்மாப்படி தான் இப்ப நமக்கு தொடருமா அல்லது முன்ஜென்மத்தில் செய்ததை இப்ப நாம செய்யறதன் மூலம் தவிர்த்துக்கலாமா இது ரெண்டுக்கும் முதல்ல ஒரு தெளிவு கொடுங்க அப்படின்றத ஒரு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இப்ப அடிப்படையில ஒரு விஷயத்தை நான் சொல்றேமா அதாவது முன் ஜென்மத்தில் செய்த வினைகள் அப்படியே தான் இருக்கும் அதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மாத்த முடியாது ஆனா எதை நாம் அனுபவிக்க முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு தான் இருக்கும் எல்லா விஷயமுமே இருக்காது எது மாற்ற முடியாதுன்னு இருக்கிறதோ அதற்கு மட்டும் நாம வழிவிட்டுட்டு அதற்கு மாற்று வழியில் எதை நாம் அனுபவிக்க வேண்டுமோ அதை நாம் சிறப்பாக அனுபவிக்கலாம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில கட்டாயமா எல்லோருடைய ஜாதகத்திலுமே எட்டா பாவம் செயல்படும் எந்த ஒரு தனி மனிதனும் முழு புண்ணியம் செய்த மனிதர் கிடையாது அப்போ இந்த இடத்துல ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நாம எவ்வளவுதான் வினைகள் செய்திருந்தாலும் எவ்வளவுதான் பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த ஜென்மத்தில் நாம அதை சரி செய்து அதிலிருந்து வளரணும்னு நினைக்கும் பொழுது அவர் அவர் கர்ம வினையினுடைய அளவின்படி அதனுடைய முன்னேற்றம் இருக்கும் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம எத்தனையோ பரிகாரங்கள் நம்ம சொல்றோம் எத்தனையோ பரிகாரங்கள் சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு உடனே சக்சஸ் கொடுக்கும் ஒருத்தருக்கு <imit> வந்து <imit> பிப்டி <imit> பர்சன்டேஜ் <imit> தான் <imit> தெரியும் <imit> இல்லை ஒருத்தருக்கு தெரியவே தெரியாது இதனுடைய அடிப்படை என்னன்னா அவர்கள் செய்ததினுடைய வீரியத்தை பொறுத்து அப்போ ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாதுன்னா தன்னுடைய நம்பிக்கையிலிருந்து அகலக்கூடாது அப்போ இங்க ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா முதல்ல ஒரு மனிதன் விதியை வெல்ல வேண்டும் கர்மாவை வெல்ல வேண்டும் என்றால் அவனுக்கு நம்பிக்கை முக்கியம் அந்த நம்பிக்கை அப்படின்றது அவனுடைய வாழ்வில் எதையாவது ஒரு கடவுளை உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டிய நிலை நிச்சயமா இருக்கணும் அப்போ உறுதியாக ஒரு கடவுளை எவர் ஒருவர் சரியாக பிடிக்கிறாரோ அவருடைய வாழ்வில்தான் இந்த கர்ம வினைகள் சரியாக குறைகிறது அப்படின்றத நான் அனுபவ ரீதியாகவே பார்த்திருக்கிறேம்மா நிச்சயமா சார் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றீங்களே சார் ஆனா ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒவ்வொரு கடவுள் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் தான் சொல்றீங்க சார் நீங்க மட்டும் இல்ல பல ஜோதிடர்கள் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி சூஸ் பண்ணி செலக்ட் பண்றது அப்போ இவ்வளவு காலம் வரைக்கும் நாங்க பண்ணிட்டு இருந்ததெல்லாம் தப்புன்னு சொல்றீங்களா அதாவதுமா ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் 哦。<noise> நாம் செய்யக்கூடிய செயல்கள் இப்போ ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் பற்றி நீங்கள் பேசியிருக்கலாம் நீங்களே அடிக்கடி கேட்பீங்க எனக்கு அதிர்ஷ்டகரமான யோகங்கள் நாங்கள் அனுபவிக்கணும் அதற்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க அதாவது யோகம் அப்படின்னா என்னன்னா அதற்கு வந்து இணைவு அப்படின்னு அர்த்தம் யோகம் அப்படின்னா என்ன இணைவு அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம நம்ம கண் முன்னாடி வந்து பல பொருளை வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம ஞாபகப்படுத்தணும்னு சொன்னால் நம்மளுடைய சிந்தனை என்ன பண்ணணும்னா சிதறும் ஆனால் ஒரு பொருளை பார்த்து அதை சரியாக உங்களால் ஞாபகப்படுத்த முடியுதானா நம்மளுடைய மனமதை வந்து என்ன பண்ணும் தெளிவாக சொல்லும் அதாவது நாம எந்த கடவுளோடு அதுவும் ஒரு கடவுளோடு பர்டிகுலராக நெருங்குறோமோ அதுதான் நம்மளோடு யோகமாக இணையும் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணுமா அப்போது ஒரு அடிப்படையான விஷயம் ஒரு திருப்பதி பெருமாளுக்கு ஒருத்தர் பக்தராகவே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோடு புதன் இணைகிறது அப்போது அவர் வந்து ஒரு வியாபாரத்தில் வெற்றி அடைகிறார் வைசிய குணங்கள் எல்லாம் வைசிய குணங்கள்னா வியாபார குணங்கள் எல்லாம் அவருக்கு கிடைக்கும் அது அங்க குருவோடு புதன் சேர்க்கை குருனா ஆண் சுக்ரன பெண் அதே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாய்பாபா சித்த புருஷர்கள் ராகவேந்திரர் இந்த மாதிரி குருமார்களை வழிபடுகிறார்கள் அப்படின்னா அவங்க எல்லா நிலையுமே கடந்தவங்களா இருப்பாங்க அதாவது பரம்பொருளே எனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே வேண்டாம் பட் எனக்கு முக்தியே கொடு அப்படின்னு கேட்டவங்களா இருப்பாங்க அதனால இப்ப வெற்றியை தரக்கூடிய கடவுள் கர்மாவை அழிக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு நம்ம என்ன தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்வியா வரலாம் சம்ஹார ரூபம் சம்ஹார ரூபம் அப்படின்னா என்னன்னா செவ்வாயினுடைய தன்மை கலியுகத்தில் எந்த கடவுளுக்கு இருக்கிறதோ அந்த கடவுள் கர்மவினையை அழிக்கக்கூடிய கடவுள் அப்ப செவ்வாயினுடைய காரகமாக வரக்கூடிய கடவுள்கள் எல்லாம் யாரு முதல்ல முருகப்பெருமான் அதாவது முருகப்பெருமான் தான் செவ்வாயினுடைய உச்ச செவ்வாயினுடைய ஸ்வரூபம் இரண்டாவது நரசிம்மர் மூன்றாவது ஆஞ்சநேயர் நாலாவது மிகப்பெரிய அதாவது சம்ஹார ரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய துர்க்கையினுடைய வடிவம் வாராகியினுடைய வடிவம் பிரித்யங்கிராவியினுடைய வடிவம் இதெல்லாம் நான் ஏன் இப்ப இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு மனிதன் கர்மவினை கடினமாக இருந்து நான் சொன்னேன் இல்லையா பத்து பேருக்கு எட்டு பேர் வந்து உடனே பலன் கிடைக்கும் ரெண்டு பேருக்கு லேட்டாக கிடைக்கும்னு அப்போ இவர்கள் எல்லாம் இந்த செவ்வாயினுடைய அதிரூபமான கடவுளை பர்டிகுலராக பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது அவங்களால என்ன பண்ண முடியும்னா வெற்றியை அடைய முடியுமா அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு தனி மனிதன் ஒரே கடவுளை சரியாக வழங்குகிறானோ அவன் தான் என் அனுபவத்தில் நான் வளர்றதை நான் பார்த்திருக்கிறேன் புரியுதுங்களா எல்லா விரதமும் அனுஷ்டிக்கிறேன் எல்லா நிலையும் கடவுளை மாற்றிக்கொண்டே இருக்கிறேன் என்ற மனிதர்கள் அவனுக்கு அவன் மீதும் நம்பிக்கை இல்லை தெய்வத்தின் மீதும் நம்பிக்கையில் வாழ்க்கையின் மீதும் நம்பிக்கையில் செய்யக்கூடிய செயலும் அவனுக்கு வெற்றியை தராது என்பதும் திண்ணமான உண்மை அப்போ எந்த பரிகாரம் என்னாலும் செய்யலாம் இல்லையா அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு பரிகாரங்கள் சொல்றோம் எல்லா பரிகாரங்களும் செய்யலாம் ஆனா அந்த பரிகாரங்களை

புள்ளிலிருந்து பூண்டு வரை மனித இந்த உலகத்துல பிரபஞ்சத்தில் உயிர்கள் எப்படி எல்லாம் ஊடுருவி அப்படின்றத அந்த இறைவனோடு ஒப்பிட்டு சொல்வதுதான் அப்படி அதோடு ஒப்பிடும் பொழுது நம்மளுடைய உடல்ல நாக்கில் மனதில் ஒவ்வொரு அதிர்வுகள் வெளிப்படுறத மாற்றத்தை அனுபவிக்கிறோமா அப்ப அடிப்படையில் மீண்டும் 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 சொல்றேன் ஒருத்தர் முருகன் சொன்னார்னு முருகனை மாத்தி வைப்பாங்க ஒருத்தர் மகாலட்சுமி சொன்னார்னு மகாலட்சுமி மாத்தி வைப்பாங்க அது கிடையாது நீங்க எத்தனை கடவுள் அப்படின்றது பிரச்சனை கிடையாது எத்துணை கடவுள் வழிபாடாக இருந்தால் முதல்ல விநாயகன் அடுத்து உங்களுடைய இஷ்ட கடவுள் உறுதித்தன்மை அதற்கு பின்புதான் அதுக்கப்புறம் பரிவார தெய்வங்கள் எதையும் நீங்க வழிபடணும் இப்படி இருப்பவருடைய வாழ்க்கை தான் நல்லா இருக்கும் நிறைய பேர் நீங்களே பார்க்கலாம் நிறைய பேர் வீட்டில் படமே இருக்காரு ஒரே ஒரு படம் இருக்கும் அது அவர் வந்து செவ்வாய்க்கிழமையில வெள்ளிக்கிழமை விளக்க ஏற்ற ஏற்றுறாரோ இல்லையோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பட் அவர் நல்லாவே இருப்பார் ஏன்னா அவர் வணங்கக்கூடிய ஒரு கடவுளுடைய உறுதித்தன்மை ஒரு சிலருக்கு தெய்வ நம்பிக்கையே இருக்காது ஒன்னா அவங்க அப்பா அம்மாவை நம்புவாங்க இல்லைன்னா குலதெய்வத்தை நம்புவாங்க நல்லா தான் இருப்பாங்க இந்த தூப தீப ஆராதனை கடவுளுக்காகவே அஞ்சு மணி நேரம் வேலை பாக்குறேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது தவறு கிடையாது அது இறைவனை வணங்குறது ரொம்ப நல்லதுதான் அவங்க குழப்பத்திலேயே இருந்து எவர் ஒருவர் இறைவனை மாற்றிக்கிட்டே இருக்காங்களோ அவர்கள் அவர்கள் மீதும் நம்பிக்கை இல்லை இறைவன் மீதும் நம்பிக்கை இல்லை விதியின் மீதும் நம்பிக்கை இல்லை அப்படின்றது அர்த்தமா தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேரில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் யார் பேசுறீங்க செங்கல்பட்டு மாவட்டம் வேற பறவைதாஸ் பேசுறேன் மேடம் சொல்லுங்க என் மகளுக்காக மற்றும் லக்னம் சொல்லுங்க கன்னி ராசி நட்சத்திரம் மேடம் லக்னம் தெரியல மேடம் உங்க அன்பு மகளுக்காக மகளுக்கு வந்து நாலு வருஷம் ஆகுது மேடம் குழந்தை பாக்கியம் இல்ல

அதுக்கப்புறம் எந்த பலனம் இல்லன்றதுக்காக மருத்துவ ஆலோசனை ரெகுலரா இருந்தோம் மருத்துவ ஆலோசனையில ஏதாவது அவங்களுக்கு கருமுட்டை பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா எதுவுமே இல்ல ரெண்டு பேரும் நல்லா இருக்கு அந்த குறைபாடு இல்ல அப்படின்றது சொல்லிட்டாங்க சரியா ரொம்ப நல்ல விஷயம் நீங்க பயப்படவே வேண்டாம் இப்ப மருத்துவரே அந்த மாதிரி சொல்லிருக்காங்கன்னா அவங்க இயற்கையாகவே கிரகரீதியாகவும் பாதிக்கப்படல அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு சீக்கிரமா அதிசீக்கிர சீக்கிரம் புத்திர பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதாவது திருக்கருகாவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை அப்படின்ற ஒரு அம்பிகை இருக்காங்க அவங்கள வெள்ளிக்கிழமையில போயிட்டு தரிசிக்க சொல்லுங்க அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வரத்தை உடனே தரக்கூடியவர் பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான் மக நட்சத்திரத்தில் பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானை தரிசித்து அங்க கொடுக்கக்கூடிய அருகம்புல் மாலைய நீங்க வந்து சாறு பிழிந்து உங்களுடைய மகளுக்கும் உங்களுடைய மருமகனுக்கும் கொடுங்கள் விரைவில் புத்திரம் தங்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சார் தீபாவளிக்கு முன்பு சனி பகவான் குறித்த அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார் அதை நிம்மதியோட திருப்தியோட சிறப்பா நாங்கள் தீபாவளியை பார்த்தீங்கன்னாக்கா திருக்கார்த்திகை தீபம் எங்க வாழ்க்கை முழுவதும் ஒளி வீசணும் குறித்த விளக்கம் குறிப்பாக எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டாலே நாங்கள் சிறப்பா வாழ்வோம் இல்லைங்களா நீச்ச சுக்கரன் குறித்து சொல்லுங்க அதாவது நீங்க நீச்ச சுக்கரன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீச்சம் அப்படின்னா வலுமை இழந்த அப்படின்னு அர்த்தம் நீச்சம் அப்படின்னா வலுமை இழந்த தன்மை அப்படின்னு அப்படின்னு அர்த்தமா இப்போ ஒரு சில இந்த நீச்ச சுக்கிரனுடைய ஆளுமை நம்ம வீட்டில் என்னவா பண்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே முக்கால்வாசி வாசி நாம வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா சுக்கரனை வந்து வசியப்படுத்துறது அவ்வளோ ஒரு எளிமையான விஷயம் இல்லை வசியப்படுத்திட்டு அபரிவிதமான பலன்கள் இருக்கிறதும் நூறு சதவீதமான உண்மை சுக்கிரன் அப்படின்னா மகாலட்சுமி அப்போ நீச்ச மகாலட்சுமி அதாவது எந்தெந்த செயல்களுக்கு மகாலட்சுமி வீட்டை விட்டு விலகுவாள் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் முத விஷயம் யார் ஒருவருடைய வீட்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் புதிய ஆடைகள் எடுப்பதை நாம சுக்ரன் அப்படின்னு சொல்லுவோம் புதிய ஆடைகள் எடுப்பதை சுக்ரன் சொல்லுவோம் ஒரு ரூம் வீட்டுல எத்தனை ரூம் வேணாலும் இருக்கட்டும் எல்லா ரூம்லயுமே அந்த ஆடையினுடைய தன்மை வந்து ஒரு மடிப்பு இல்லாம ஒரு கட்டமைப்பு இல்லாம கட்டுல ரெண்டு துணி சேர்ல ரெண்டு துணி ஹால்ல ரெண்டு துணி வீட்டுக்கு வெளில நாலு துணி இப்படி வச்சிருந்தாங்கன்னா கட்டாயமா அங்க நீச்ச சுக்கரன் செயல்படுகிறது இது மொதல் விஷயம் புரியுதுங்களா இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வீட்டில் தீபம் ஏற்றுகிறோம் இல்லையா தீபம் ஏற்றுவது மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த தீபத்தில் அழுக்கோ அதே போல கரியோ படிந்தாலோ கட்டாயமா அவ்வீட்டில் நீச சுக்கரன் ஆளுமை அதிகரித்து விட்டது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும் அதை விட மிக முக்கியமான மூணாவது விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருமே இந்த எட்டு கால் பூச்சி சிலந்தி அப்படின்றது நமக்கு தெரியும் சிலந்தி ஒரு வீட்டில் ஆக்கிரமிப்பு செய்கிறது அப்படின்னாலே அவ்வீட்டில் நீச்ச சுக்கரனுடைய ஆளுமை இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் எட்டு கால் பூச்சின்னு அதற்கு பேரு அது வளர்ந்தாதான் சிலந்தி சின்னதா இருக்கும்போது அது எட்டு கால் பூச்சி இது ஒரு அடிப்படையான விஷயம் அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பெண் ஒரு வீட்டில் நிச்சயமாக அடிக்கடி அழக்கூடாது அதே போல சப்தம் போட்டு சிரிக்கிறது சப்தம் போட்டு கத்தி பேசுறது அதிர்வலைகளோட ஒரு பெண் பேசும் பொழுது அந்த இடத்தில் சுக்கரன் என்ன ஆகிறார் அப்படின்னா நீச்சத்தன்மையை பெறுறாரு அதை விட அதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெண் தன்னுடைய ஒவ்வொரு தினத்திலும் தலைவாசல் அடுப்பு மருதாணி செடி துளசி செடி மாவிலை இதெல்லாம் தொடணும் இது எல்லாம் தொடாம எந்த ஒரு பெண் இருந்தாலும் அங்கு நீச்ச சுக்கரன் செயல்படுத்துகிறார் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் அதே போல எந்த ஒரு வீட்டில் பெரும்பாலான கிச்சன்ஸ்ல நீங்க பயன்படுத்தப்படுது உயர்ந்த நாகரிகம் உயர்ந்த நிலையில் இருப்பவருடைய பிளாஸ்டிக்கை மேக்சிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க எந்த வீட்டில் பிளாஸ்டிக் டப்பாவை சேவ் பண்ணி வச்சிருக்கிறது பிளாஸ்டிக் டப்பா பொருளாவே சமையலறையில் எல்லாமே அதுதான் நாங்கள் வச்சிருக்கோம்னு சொல்கிறவங்க வீட்டில் நீச்ச சுக்கரன் கட்டாயமாக வேலை செய்யப்படும் இப்போ வளர்ந்த சமுதாய வளர்ந்த சமுதாயன்றது வளர்ந்த வீட்டில் போய் நம்ம பார்த்தோம்னா அந்த காலத்துல பித்தளை சம்படம் இரும்பு சம்படம் அது போல எவர் சில்வர் சம்படம் இப்படிதான் இருக்கும் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிடுவாங்க அது போல வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ வந்து செயற்கை தோரணங்கள் செயற்கை பூக்கள்லாம் வந்துருச்சு ஸோ இந்த செயற்கை தோரணங்கள் செயற்கை பூக்கள் சுவாமி அறைய செயற்கையான மலர்களால் அலங்கரிப்பது நீச்ச சுக்கரனுடைய தன்மையை தரும் புரியுதுங்களா அப்போ இந்த அடிப்படையான விஷயமும் அதிலும் குறிப்பாக எந்த ஒரு வீட்டில் இரண்டு நாட்களுக்கு மேல் துணி துவைக்காமல் இருக்கிறதோ எந்த வீட்டில் நீர் தேங்கி இருக்கிறதோ அதாவது நம்ம அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல அந்த தண்ணீர் ஓட்டம் சரியா ஓட முடியாம நீர் வந்து தேங்கியே இருக்கும் இந்த மாதிரியான வீட்டுல எல்லாம் சுக்கரன் நீச்ச சுக்கரனா இருக்காரு சரிங்க சார் இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாங்கல்ல ஒரு வாரமா துணி துவைக்க முடியலையே சார் இல்ல ஆக்சுவலி என்னன்னா இப்ப விட்டுருங்கம்மா இது காலத்தினுடைய இனியது இதையே வந்து எப்பொழுதுமே பண்ணிட்டு இருக்கவாலும் இருக்கிறாங்க கிரகம் வந்து நான் இப்படி தான் வரணும்னு நம்ம மூளைக்குள்ள புகுந்து உடம்புக்குள்ள புகுந்து நமக்கு பலன் தராது நான் சொன்னேன் இல்லையா நாம் எதுவாக இருக்கிறோமோ அதுதான் நமக்கு யோகமாக செயல்படும் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் உள்ளவர்கள் பெரும்பாலும் வாடகை வீடு இன்னைக்குமே கபோர்டு இல்லாத வீட்டாக நிறைய வீடுகள் இருக்கிறது சரி சார் அப்போ மடிச்சு வச்சா எல்லாமே துணி சரியாயிடுமா அப்படின்னு கேட்டா கட்டாயமா ஏன்னா சுக்ரன் வந்து யாருடைய வீட்ல உச்சமடைகிறாருன்னா குருவுடைய வீட்ல உச்சமடைகிறார் குரு அப்படின்றது ஒரு முழுமையான ஒரு பொறுப்புடைய தன்மையை குறிப்பது அதாவது வயது முதிர்ந்தவர்களை குறிப்பது சுக்கரன் நீச்சமடைவது புதனுடைய வீட்டில் புதன் என்பது பதிமூன்று வயசு குழந்தைகளை குறிப்பது அப்போ பதிமூணு வயசு குழந்தைகளுக்கு தான் எதை சொன்னாலும் ஏறாது ஐம்பது வயசு நபருக்கு எதை சொன்னாலும் ஏறும் அப்போ யார் ஒருவர் கட்டமைப்போடு அதை மடித்து அதை துணிகளை திறந்து பார்க்கும் பொழுதே ஒரு அழகு இருக்கணும் இது இல்லாமல் இருந்துட்டாலே அந்த வீட்டில் எது செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை எவ்வளவு பூஜை பண்ணாலும் அதில் பிரயோஜனம் கிடையாது இந்த செயல்பாடுகள் எவ்வீட்டில் தேங்கி இருக்கிறதோ அவ்வீட்டில் தான் சண்டை அவ்வீட்டில் தான் கடன் அவ்வீட்டில் தான் முன்னேற்றமற்ற நிலை இதே மாதிரி இருந்து வாடகை வீட்டில் வாழ்றவங்க தான் அடுத்த வீடு நகர முடியாமல் கடனை மட்டுமே வட்டியை மட்டுமே அடைச்சிட்டு இருக்கவா இதே நிலைமையில இருக்கவா தான் அப்போ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் இந்த நீச்ச சுக்கரன் இறைவனுடைய அடிப்படை தன்மையிலிருந்து எவர் ஒருவர் முன்னேறி அதற்கு பின் இறைவனுடைய பாதத்தை பிடிக்கிறாரோ வெற்றி உறுதி வாழ்க்கையில உயர்வு உறுதி எதை நினைக்கிறோமோ அதை அடைவதும் உறுதி நிச்சயமா சார் நீங்க சொல்ற மாதிரி அவ்வளோ நீட்டா அழகா அடுக்கி வச்சிருக்கிற எவ்வளவோ துணி கூட இப்ப லாஸ்ல போகுது மூடுறாங்களே அது ஏன் சார் ஆக்சுவலி ஒரு விஷயத்த நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணுமா ஒரு ஒரு துணிக்கடை அப்படின்னு இருக்குன்னா அது வந்து ஒரு புதிய துணிக்கடை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது அவர் மேலே அவர் நம்பிக்கை இருக்கணும் அவருடைய உழைப்பின் மேலே நம்பிக்கை இருக்கணும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா அங்கே பணியாற்றக்கூடிய வேலையாட்களுக்கு அவர் நிம்மதியை கொடுக்கணும் அதாவது இல்லம் வேறு கடை வேறு கடை முழுவதுமே சுக்கரன் ஆனா ஒரு இல்லத்துல எல்லா கிரகமுமே வேலை செய்யும் சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா சகோதரர்னா புதன் புரியுதுங்களா மனைவின்னா சுக்ரன் குப்பன்னா சனி நான் சொல்றது புரியுதுங்களா ராகு அப்படின்னா அதிகமாக வாய் பேசுறவங்க ராகு நிறைய தியானம் பண்றவங்க கேது இப்படி ஒவ்வொரு கிரகங்களுமே ஒவ்வொரு செய்களையுமே வீட்டில் நவகிரகமா இருக்குது ஆனால் கடைகள் அப்படி கிடையாது அங்கே வியாபாரம் மட்டும்தான் வியாபாரத்துல போலித்தன்மையில ஐம்பது ரூபாய் வந்த துணியை ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறது கடைத்தன்மை அது சுக்கரன் போலித்தன்மை அதுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது பட் வீட்டுல இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் ஒரு மனிதர் பயன் இன்னைக்கும் நல்லா கவனிங்க ஒரு ஒரு பெண் இருக்காங்கன்னா எந்த பெண் வந்து பளிச்சிடும் ஆடைகள் நிறைய இந்த நம்ம எப்படி சொல்ல வர்றதுன்னா அந்த கவரிங் ஸ்டோன்ஸ் உள்ள நகைகள் மேலே அதிகம் ஈர்ப்பு அடிக்கடி வாங்குறவங்க அடிக்கடி இந்த வளையல் மணிகள் இதெல்லாம் பணத்தை போட்டு வாங்கிக்கிட்டே இருக்கவங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா கட்டாயமாக விரயத்தை தவிர அந்த வீட்டில் எதுவுமே இருக்காது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போது அவங்களுக்கு வந்து அந்த பொன்னகையின் மேலே ஈர்ப்பு வரலை அப்படின்றத அர்த்தம் ஸோ இதை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம் நம்ம அடுத்து வர பேசணும் நிச்சயமா சார் உன்னை எறிந்தால் நீ தைரியமாக உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்னு ஆணித்தரமான விளக்கம் கொடுத்தீங்க சார் நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றிகள்மா நேர்களே அடியேன் ஜோதிட வாயிலாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன் இப்போ இடைப்பட்ட காலத்தில் மேக்ஸிமம் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கிறது டைரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் இன்னும் நான் கொடுக்க ஆரம்பிக்கலை ஸோ கூடிய சீக்கிரம் பெங்களூர்லேருந்து நிறைய பேர் இருக்கீங்க அங்கேயும் ஒரு அலுவலகம் வந்து திறக்கப்பட இருக்கிறது ஸோ இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்